இலங்கை மக்களின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாரியவர்களே, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் காசி அவர்களே, மதுரை மாவட்டத்தின் இது எங்களுடைய வீர விளையாட்டு, இதை செய்யாதீர்கள். சுப்ரீம் கோர்ட் ஏன் தடை விதித்தது? அந்த தடையை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும். நான் போராடுற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், ஏன் இந்த டிசம்பர் மாசம் வந்தாதான் போராடுவீங்களா? கேட்கிறேன், இது என்ன கார்த்திகை மார்கழி மாசத்திலே அல்லிக்கட்டு சபரிமலைக்கு ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலும் சீசனுக்காக போராடுவீர்களா? ரீசனுக்காக நான் சீசனுக்கு போராட வந்தவன்ல, ரீசனுக்காக போராட வந்திருக்கிறேன். என்ன, என் நண்பன் சிவன் இருக்கிறானே, சிவன் என்றாலும் பார்வதி என்றாலும் அந்த ஈசனுக்கு வாகனம் என்று தெரியுமா? காளை மாடு எடுத்து வச்சு பேசுற. அதனால எங்கள் குரல் ஒலிக்கும். இந்த குரல் ஒலிக்கக்கூடிய அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன குழந்தைகள், நான் சொல்லிட்டேன், ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், அது சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த காட்சி பொருளா வைக்கக்கூடிய விலங்கியில காட்சி பொருளா வைக்க கூடாதுன்ற என்ன பட்டியல் இருக்கோ அந்த பட்டியல காலை மாட்டை நீக்கணும். அதை திருத்தெல்லாம் பண்ண போறாது, பண்டிகை காலத்துல மட்டும் பயன்படுத்திக்கலாம் இல்ல, டோட்டலா அந்த பட்டியல இருந்து காலை மாட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்தாதான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு இது கொடுக்கும். நான் சொல்ற பிஜேபிக்கு தான் இந்த பேர் வேணும் கூட எடுத்துக்க சொல்லுங்க, நாங்களாம் அதுக்கெல்லாம் பங்குக்கு வரல. எங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த வீர விளையாட்டு நடத்தப்பட வேண்டும். எல்லாத்த விட இந்திய நாட்டோட மாட்டினம், நாங்கள் இந்துத்துவம் அப்படியே சொல்றேனே, நான் கண்ணன் வளர்த்த மாடு ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மாடு மட்டும்தான் கறக்குமா? வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மாடை இது பண்றது, இது ஒரு பெரிய உலக அளவில் குளோபலைசேஷன்ல இது ஒரு சதி திட்டம். அந்த சதி திட்டம் அந்த சூழ்ச்சிக்கு இந்தியா விலை போகணுமா? இந்த விளையாட்டை தடுக்கணும்னு சொன்னா அதான் கேட்டேன், ஆடு அடிச்சு சாப்பிடுறாங்களா? அது வத இல்லையா பிராணிய? ஆட்டை அடிச்சு சாப்பிடாத தடுத்துருவாங்களா? இதெல்லாம் கதை. எங்களை பொறுத்தவரையில் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தடை நீங்கணும்னா மத்திய அரசு தானே மனசு வச்சா முடியும். ஏன் மனசு வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மனசு வைக்கலன்னு கேக்குறேன். நாங்க சும்மா தமிழனா பொங்கலுக்கு பொங்கல் மட்டும் வைக்க வேணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. விட்டீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டீங்க. என்ன ஒண்ணு, இந்த நாட்டுல எதிலயோ நடக்குது. கண்ணாமூச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல் 73 மீட்டர்லயே கண்ணாமூச்சி நடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தமிழன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு, வெடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டான்.